ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கட்லட் செய்ய போகிறோம், வாங்கோ பார்ப்போம். கிழங்கு இது நல்லா அவிச்சு வச்சுருக்கிறோம். முட்டை ரஸ்தூள் இது பச்சை மிளகாயும் வெங்காயமும் புறம்பா வெட்டி வச்சுருக்கிறோம். இதுலேயும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருக்குது. டின்மீன், கருவேப்பிலை, மிளகு, உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு, ஜால் சமையல் தூள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு போடுவோம். இப்போ நாங்கள் எண்ணெயை விட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். அப்போ கடுகை போடுவோம். கடுகு ஒரு அரைக்கரண்டி, ஒரு வரண்டி கிட்ட அரைக்கரண்டி கிட்ட போடுங்கோ. ஒரு தேக்கரண்டி போடுங்கோ. இப்போ பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகமும் கொஞ்சம் வச்சு வந்து வாசம் பெறட்டும். இதுகளோட கருவேப்பிள்ளையும் போட்டு விடுவோம். எல்லாம் அசைக்கு போட்டு போடுங்கோ. பெருஞ்சீரகம் நல்லா பிடிக்குது, அதோட நல்ல வாசம் பெறுது. இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போடப்போகிறோம். நல்லா பிறகு வேணும், இது நல்லா பொன்னிறமாக வரும், விளைச்சோம். அதுக்குள்ள நாங்கள் கிழங்குகளை மசித்து அந்த வேலையில் பார்ப்போம். வாங்கோ கிழங்கு நல்லா மசிப்போம். ஒவ்வொரு கிழங்காக எடுத்து நல்லா மசியுங்கோ. நல்லா மசியத்தக்கணும், நல்லா வியுங்கோ கிழங்குகளை கட்லட்டுக்கு. இப்போ நல்லா மசிச்சுட்டு நாங்கள் இதில் போடுற சாமான்களை போட போகிறோம். உப்பு போட போகிறோம். இந்த கிழங்கு களவான உப்பை போடுங்கோ. மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் உரைப்பு விருப்பப்பட்டால் கொஞ்சம் குடங்கும் கூட கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. இதை நல்லா பிசைஞ்செடுத்து புறம்பாக வையுங்கோ. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வையுங்கோ. தண்ணி ஒன்றுமே சேர்க்காதேங்கோ. இந்த டின்மீனையும் நாங்கள் கொஞ்சம் உளுத்தி வைப்போம். கொஞ்சம் உளுத்தி உளுத்தி விடுங்கோ. இது மற்ற பெரியாக்களுக்கு ஓரளவு இதில் கட்டட்டதை செய்வீங்கள். இது ஆரம்ப பிள்ளைகளுக்காகத்தான் இதை இப்போ செய்கிறேன். தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற பின்னேற உணவுகள் கொஞ்சம் செய்வோம். இதுக்குள்ள இந்த மீனை போடுவோம். மசி வராமல் இருந்துக்குது. இந்த மீனுக்கும் கொஞ்சம் நாங்கள் உப்பும் தூளும் போட போகிறோம். கொஞ்சம் உப்பும் போடுங்கோ. அப்போது கிழங்கு காலை பார்த்தா போட்டீங்கள் நல்லா. அப்போ நாங்கள் இருந்த மாதிரி இறைச்சியும் நவும் போடலாம். இறைச்சியும் இறைச்சி மீன் ஒன்றும் போடாமல் தனியாக மரக்கறியாக செய்கிறாக்கள். மீனை போடாமல் கிழங்கை மட்டும் போட்டு செய்வோம். இதே மாதிரி தண்ணி ஒன்றும் விட்டுறாதேங்கோ. நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்கோ. இந்த உப்பு தூள் எல்லாம் கிழங்குல வடிவா. ஒரு கொஞ்சம் தண்ணியும் விட வேணாம். இப்போ நீங்கள் நல்லா இந்த மெல்லிய நெருப்பு கொண்டு வாங்கோ. இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இது வடிவாப்பிட்டாலும் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம். இதுக்கடையில் நீங்கள் உப்பு மிளகெல்லாம் காணும் கொண்டு பாருங்கோ. இதுக்கெல்லாம் மிளகு கொஞ்சம் சுண்டுட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சுசி. இதே மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல இது நல்ல கட்லட் வரும்.
தண்ணிய விட்டு செய்தீங்கன்னா சலசலாண்டு வந்துடும். இப்போ நாங்கள் கிழங்கு மறிஞ்சது மீனும் பச்சையாக சாப்பிடக்கூடிய டின்பீன் தான் போட்டோம் நாங்கள். ஒரு 5 நிமிஷம் கிளறினீங்கன்னா காணும் அந்த தூள் மனம் போகிறது, கிளறும் கொஞ்ச நேரம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். நல்லா ஒரு தூள் இருந்து தான் நல்ல வாசம் இருக்கும், மிளகுகளில் வாசம் தான் வருது. இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு இறக்க போகிறோம். இறக்குவோம். இறக்கிட்டு இப்போ குழந்தை பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சத்தை புறம்பாடுத்து இங்கெல்லாம் வைக்கோ. இப்போ இந்த பச்சை மிளகாயும் குறுநெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறதையும் இதுக்கெல்லாம் போடுவோம். இது கடிவடைக்கெல்லாம் கொஞ்சம் நிறம் நிறண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு கிளறி விடுவோம். ஓ, இது அடுப்புலேருந்து இறக்கி போட்டு தான் நாங்கள் இதை போடணும். அவியப்படாது, பச்சை மிளகாயும் வெங்காயமும் அவியப்படாது. இப்படியே இதை கொஞ்சம் ஆற விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இனி நாங்கள் இதை பிடிச்சி பொறிக்கிறத பார்ப்போம். எண்ணெயை காய வைப்போம். எண்ணெயை காய வைப்போம். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நாங்கள் மெச்ச வெளியில் செய்து கொண்டிருப்போம். இதில் இப்போ 3 முட்டை சின்ன முட்டையின்ற வழியாக 3 போட்டேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் மிளகுதூள், கொஞ்சம் உப்பும் போடுவோம். ஒரு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போடுவோம். அப்படி நல்லா அடித்து இதை அடித்து வைப்போம். இது அடித்தாச்சு. நீ இதை வச்சுட்டு நாங்கள் இங்கே இதெல்லாம் உருட்டுவோம். எங்களுக்கு விரும்பின உருவங்களில் விரும்பின வடிவத்தில் நாங்கள் செய்யலாம். நான் அநேகமாக கட்ட செய்யல இந்த 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 வடிவத்திலாம் செய்கிறேன். நான் இங்காலையும் இந்த வடிவத்தில் செய்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் விரும்பின வடிவத்தில் செய்யுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்தோ. உங்களுக்கு விரும்பின வடிவங்களில் செய்யுங்கோ. இது பிள்ளைகள் உருண்டை விருப்பப்பட்டால் உருண்டை செய்யணும். இந்த இந்த விருப்பம் இந்த இந்த உருவம் விருப்பம் இல்லை, வட்டமாக வச்சு அபத்தியும் செய்யலாம். அதையும் செய்து காட்டுறோம் உங்களுக்கு எப்படி உண்டு. இப்போ நாங்கள் இதை எடுத்து இந்த முட்டையில் பிரட்டி இந்த ரஸ்கே எல்லா ரஸ்கையும் ஒரு கோப்பைக்கெலாம் போடாதேங்கோ. நாங்கள் அங்கே அருவாசிக்கிட்ட எடுத்து புறம்பாக வச்சுட்டோம். எல்லாத்தையும் படணும். அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் முதலையும் வச்சிங்கடா, கொஞ்ச நேரம் உலர வெட்டிங்கடா. இதை இப்படியே எல்லாத்தையும் செய்து நல்லா உருட்டி போட்டு மேலேயும் கீழேயும் ஒரு அமர்த்தி விட்டிங்கடா. உங்களுக்கு நல்ல வடிவான இதை பொறிச்சிட்டு பார்க்கலாம். நல்ல வடிவாயும் இருக்கும். இப்படியே எல்லாத்தையும் செய்வோம். 3 உருவங்களில் செய்து வச்சுருக்கணும். 1 உருண்டையாயும் தட்டியாயும் உங்களுக்கு விருப்பமான வடிவங்களில் செய்யுங்கோ. இப்போ நாங்கள் தான் பொறிக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் போக மெட்டை பக்கம் திருப்பி விடுங்கோ. கருக விட்டுறாதீங்க, பார்த்து பார்த்து திருப்புங்கோ. ஒரு பொன்னிறமாக எடுக்கணும். இதை ஹீட் கூடி போயிட்டு நாங்கள் முதல் திருப்பினதை எடுக்கிறது கணக்காக இருக்கும். இதை முறை முறண்டி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்குங்கோ. கொஞ்சம் இந்த பத்திரியை மட்டாலும் வடிவாக இருக்கும். Thank you.